தேவர் தங்கக்கவசத்தை ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் மற்றும் தேவர் நினைவிட பொறுப்பாளர் இணைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று உத்தரவிட்டது. இதையடுத்து மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் மற்றும் தேவர் நினைவிட பொறுப்பாளர் காந்திமீனால் ஆகியோர் மதுரை அண்ணா நகரில் உள்ள தனியார் வங்கியில் கையெழுத்திட்டு கவசத்தை பெற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையிலான பலத்த போலீஸ் பாதுகாப்பில் கவசமானது சாலை மார்க்கமாக எடுத்துச் செல்லப்பட்டு ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கவசம் அக்டோபர் 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் தேவர் சிலைக்கு சாத்தப்பட்டு குருபூஜை விழா முடிந்து நவம்பர் 1 தேதியன்று மீண்டும் இதே நடைமுறையின்படி வங்கி நிர்வாகத்தில் கவசம் ஒப்படைக்கப்படும்.